வணக்கம் புதிய செய்திகளுக்காக தலைப்புச் செய்திகள் பாரதிய ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் தலைவர்கள் அஞ்சலி ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நாளை நடைபெறவுள்ள இரண்டாம் உலகப் போர் வெற்றி தின ராணுவ பேரணி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறாா் நடப்பாண்டு இந்திய யாத்திரிகர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள் சவுதி அரேபிய அரசின் வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசு நடவடிக்கை உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத ரத யாத்திரை இன்று தொடங்கியது ஒடிசா மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து நாமக்கல் மாவட்டத்தில் இருபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான உயிரி எரிவாயு சில்லறை விற்பனை மையங்கள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்திகள் பாரதிய ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பாரதியின் முதல்வர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தாம் பெரிதும் மதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு பிரிவை நீக்குவதற்கு அடித்தளமிட்டவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார் பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நாட்டிற்கு அளப்பரிய பங்களிப்பை தந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியை தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிறந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி அரசியல்வாதியாகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் பாரதிய ஜனதா சங்கத்தை தோற்றுவித்த அவர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான பாதுகாப்பு மற்றும் போர்த்தின ஒத்துழைப்பு ஆகியவை மேலும் வலுப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றிடம் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தின அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இருந்து நேற்று மாஸ்கோ புறப்பட்டுச் சென்றார் மாஸ்கோவில் நாளை வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் உயிர் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்க வருமாறு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஷெர்ஜி ஷொய்கோ பாதுகாப்பு அமைச்சருக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தாா் இந்த பேரணி கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது கொரோனா தொற்று காரணமாக பின்னர் இது ஒத்திவைக்கப்பட்டது இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து முப்படைகளைச் சேர்ந்த எழுபத்து ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஏற்கனவே மாஸ்கோ சென்றடைந்துள்ளனர் இந்த வெற்றி பேரணியை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் அந்நாட்டு அமைச்சருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் தமது மாஸ்கோ பயணம் குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது இந்த பயணத்தின் மூலம் இந்தியா ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு மற்றும் போர்திறன் ஒத்துழைப்பு மென்மேலும் வலுவடையும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார் மூன்று நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக ரஷ்ய தலைவர்களுடன் பேச்சு நடத்துவார் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விமானப்படைக்கு சுகோய் தேர்ட்டி கே ஐ மற்றும் எம்ஐஜி இருபத்தி ஒன்பது ரக விமானங்களை இந்தியாவுக்கு உடனடியாக வழங்குமாறு ரஷ்யாவிடம் அவர் கோரிக்கை விடுப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேபோல் கடற்கரைக்கு தேவையான அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை வழங்குமாறும் ரஷ்யாவிடம் அமைச்சர் வேண்டுகோள் விடுப்பார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் முத்தரப்பு காணொலி கலந்துரையாடலில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரவ் ஆகியோரும் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் கால்வான் பள்ளத்தாக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திய சீனப் படைகள் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இருதரப்பு படைகளிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த மோதலைத் தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஏற்கனவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இருநாட்டு எல்லையில் பதற்றமான நிலையை தவிர்ப்பது என இருதரப்பிலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது கொரோனா தொற்று பாதிப்பு நீடிக்கும் தற்போதைய சூழலில் இன்று நடைபெறும் ரஷ்யா இந்தியா சீனா அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்திலும் இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெறாது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நாடுகளில் கொரோனா தொற்று பாதிப்பு நிலைமை மற்றும் எடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பரஸ்பரம் அமைச்சர்கள் விவாதிப்பார்கள் என்று தெரிகிறது தற்போது இந்த கூட்டத்திற்கு ரஷ்யா தலைமை தாங்குகிறது எல்லை பிரச்சினை தொடர்பாக பேச்சுக்கள் இடம்பெறுமா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா இரண்டாம் உலக போர் வெற்றி தின கொண்டாட்டங்களை தொடர்ந்து ரஷ்யா இந்த சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்தார் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பதை அவர் உறுதி செய்தார் நடப்பாண்டு இந்திய யாத்ரீகர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு காரணமாக யாத்ரீகர்களை அனுப்ப வேண்டாம் என்று சவுதி அரசு தெரிவித்துள்ளதை அடுத்து மத்திய அரசு இம்முடிவை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சவுதி அரேபியாவின் ஹஜ் பயணத்துறை அமைச்சர் முகமது சலே பின்தகர் பெண்டர் நேற்றிரவு தொலைபேசி மூலம் இதனை தெரிவித்ததாக அவர் கூறினார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக வெளிநாட்டு யாத்ரீகர்களை அனுமதிக்காமல் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த யாத்ரீகர்களை மட்டும் குறைந்த அளவில் அனுமதிப்பது என்று சவுதி அரேபியா நேற்று தெரிவித்திருந்தது மக்களின் உடல்நலத்தை பாதுகாப்பும் முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவானி இன்று ஜம்மு காஷ்மீர் லே நகருக்கு செல்கிறார் அங்கு அவர் லடாக் எல்லையில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளார் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது இந்திய சீன ராணுவ கமாண்டர்கள் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பேச்சுவார்த்தையின் முன்னேற்றங்கள் குறித்தும் எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கண்காணிப்புகள் குறித்தும் அவர் முக்கிய ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார் கெல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவம் அத்துமீறலில் ஈடுபடாமல் இருக்க இந்திய ராணுவ வீரர்களுக்கு ராணுவ தளபதி நரவானே முக்கிய உத்தரவுகளை பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே சீனாவுடனான எல்லைப் பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பாக இருநாட்டு லெப்டினன்ட் ஜெனரல் அதிகாரிகள் மட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை சுமார் பதினோரு மணி நேரம் நீடித்தது கிழக்கு லடாக் பகுதியில் கெல்வான் பள்ளத்தாக்கில் அண்மையில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய ராணுவ வீரர்கள் இருபது பேர் வீரமரணம் அடைந்தனர் சீன தளத்தில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அமெரிக்க புலனாய்வு அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் எல்லையில் அமைதியை ஏற்படுத்தவும் பிரச்சினையை சுமூகமாக தீர்ப்பது தொடர்பாகவும் இந்திய சீன ராணுவத்தைச் சேர்ந்த ஜெனரல் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நேற்று கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள மால்டோவில் மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை இரு தரப்பினரும் பின்பற்ற வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் ஏப்ரல் மாதத்திற்கு முந்தைய நிலையை தொடர வேண்டும் என்றும் எல்லையில் அமைதிக்கான ஒப்பந்தத்தை சீனா மதித்து நடக்க வேண்டும் என்று இந்திய ராணுவம் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இந்திய ராணுவம் தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றார் இந்த பேச்சுவார்த்தை இன்றும் தொடர வாய்ப்பு இருப்பதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ஆலய ரத யாத்திரை இன்று தொடங்கியது ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தின் ரத யாத்திரையை கொரோனா பரவல் காரணமாக தள்ளி வைக்க வேண்டும் என்று தொண்டு நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இந்த யாத்திரை விழாவை தற்போது நடத்தினால் ஏராளமானோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது என அந்த தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டிருந்தது கடந்த பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜெகநாதர் ஆலய ரத தடை விதித்து உத்தரவிட்டது இந்நிலையில் நீதிபதிகளின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு நேற்று நீதிபதி ரவீந்திரபட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இந்த நிலையில் பூரி ரத யாத்திரைக்கு பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசு வாதிட்டது கொரோனா வைரஸ் தொற்று நோயை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் இந்த ஆண்டு பூரி பகவான் ஜெகந்நாதர் ரத யாத்திரை நடத்த அனுமதிக்கலாம் என்றும் பல நூற்றாண்டுகளின் பாரம்பரியம் நிறுத்தப்படக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பக்தர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்கு பாதிப்பு இல்லாமல் ரதயாத்திரையை நடத்தலாம் என்று உத்தரவிட்டது முன்னதாக கோவில் வளாகம் முழுவதும் இன்று கிருமிநாசினி தெளிக்கும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டன இதனிடையே பூரி ஜெகநாதர் ஆலய ரதயாத்திரையை முன்னிட்டு ஒடிசா மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ரதயாத்திரை திருவிழா மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்க்கையையும் ஏற்படுத்தட்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு பிரதமர் நல நிதியிலிருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் செயற்கை சுவாச கருவிகள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட உள்ளது இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று செயற்கை சுவாச கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது செயற்கை சுவாச கருவிகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாத கூடுதலாக பதினான்காயிரம் செயற்கை சுவாச கருவிகள் விநியோகம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது வெளிமாநில தொழிலாளர்களுக்காக சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தொழிலாளர்களின் தங்குமிடம் உணவு சிகிச்சை போக்குவரத்து செலவு ஆகியவை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாட்டிற்கு எண்பத்து மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் பேன்சூ என்ற பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை அங்கு நிகழ்ந்த சம்பவத்தில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் காயமடைந்தார் மத்திய ரிசர்வ் காவல்படை இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை ஆகியோர் இணைந்து கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு தீவிரவாதிகளை கொன்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்தனர் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் நுகர்வோர் மோசடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு செய்திகளை அனைத்து மொழிகளிலும் குறுந்தகவல் வழியாக அனுப்புமாறு ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையில் மின்னணு முறையிலான கட்டணங்களை செலுத்தும் போது அல்லது பண பரிமாற்றம் செய்யும் போது நுகர்வோர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் ரகசிய எண் கடவுச்சொற்கள் சொற்கள் ஆகியவற்றை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்றும் இது மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அறிவுரை கூறியுள்ளது கிரெடிட் டெபிட் மற்றும் அட்டை விவரங்களை பிறரிடம் தெரிவிக்கக்கூடாது என்றும் பொதுவான இடங்களில் வைஃபை வசதியை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தொலைபேசியில் சேமித்து வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று விண்வெளியில் முக்கிய வானிலை நிகழ்வுகளின் போது தகவல் தொடர்பு நேவிகேஷன் முறைகளை பாதிக்கும் அயனி மண்டல ஒழுங்கின்மைகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் பூமியின் பூமத்திய எதகைக்கு மேல் பிளாஸ்மான இடையூறுகளும் ஒழுங்கின்மையும் ஏற்படுவதால் தகவல் தொடர்பு மற்றும் நேவிகேஷன் முறைகளில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதனால் நேவிகேஷன் மூலம் கண்காணிக்கப்படும் செயல்பாடுகளில் குறுக்கீடுகள் ஏற்படுகின்றன விமானங்கள் ஏவுகணைகள் செயற்கைக்கோள்கள் ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணிப்பதிலும் அவற்றில் ஏற்படும் இடையூர்களை கண்டறிவதிலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்நிலையில் விண்வெளியில் ஏற்படும் முக்கிய வானிலை நிகழ்வுகளின் போது நேவிகேஷனை பாதிக்கும் அயனி மண்டல ஒழுங்கின்மைகளை தற்போது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் புவிகாந்த புயல் தொடங்கும் நேரத்தை பொறுத்து ஜிபிஎஸ் கிளர்ச்சிகள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றன என்றும் பூமத்திய பகுதி பரவல் ஒழுங்கின்மை பாதிக்கப்படுகின்றன என்றும் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது அகில இந்திய வானொலியில் செய்தி சேவைகள் பிரிவு முதன்மை தலைமை இயக்குநராக பதவி வகித்து வரும் இரா ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சி பிரிவு தலைமை இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி பிரிவு தலைமை இயக்குனர் மயங்க் அகர்வாலுக்கு தூர்தர்ஷனின் நிகழ்ச்சி பிரிவு தலைமை இயக்குனர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது இரா ஜோஷிக்கு வழங்கப்பட்டுள்ள அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் பொறுப்பில் நடப்பாண்டு ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி அவர் ஓய்வு பெறும் வரையிலோ அல்லது அந்த பதவிக்கு வேறு ஒரு அதிகாரி நியமிக்கப்படும் வரையிலோ அல்லது மறு உத்தரவு வரும் வரையிலோ நீடிப்பார் மயங் அகர்வாலும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள தூர்தர்ஷன் தலைமை இயக்குனர் பொறுப்பில் ஆறு மாதங்களுக்கோ அல்லது இந்த பதவிக்கு புதிதாக ஒரு அதிகாரி நியமிக்கப்படும் வரையிலோ அல்லது மறு உத்தரவு வரும் வரையிலோ நீடிப்பார் இந்த உத்தரவுகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன கொரோனா பாதிப்பை அடுத்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை அவர்களின் விருப்பத்தின் பேரில் கடல் மார்க்கமாக தாயகம் அழைத்து வரும் சமுத்ரா சேது மாலத்தீவில் மாலத்தீவிலிருந்து நூற்று தொன்னூற்று எட்டு இந்தியர்கள் தூத்துக்குடி அழைத்து வரப்பட்டனர் ஐ என் எஸ் ஜெராபத் கடற்படை கப்பல் மூலம் அழைத்து வரப்பட்டவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்று தொன்னூற்று ஐந்து பேரும் புதுச்சேரியைச் சேர்ந்த மூன்று பேரும் இடம்பெற்றுள்ளார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது கப்பல் துறைமுகம் வந்தடைவதுடன் அவர்கள் அனைவருக்கும் வெப்ப சோதனை கருவி மூலம் பரிசோதனை செய்யப்பட்டது அவர்களது உடைமைகள் அனைத்தும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து குடியுரிமை சோதனைக்கு பின்னர் தங்களது சொந்த ஊர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் நானூற்று பனிரெண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு பதினான்காயிரத்து பதினொன்றாக உயர்ந்துள்ளது குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்து ஐந்து புள்ளி ஏழு ஏழாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் நானூற்று பனிரெண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு பதினான்காயிரத்து பதினொன்றாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தில்லியில் அறுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஐந்து பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பனிரெண்டாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தேழாயிரத்து எண்ணூற்று இருபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து நான்காகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாகவும் உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பதினெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினோராயிரத்து அறுநூற்றி ஓரு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்குவங்க மாநிலத்தில் பதினான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐநூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் ஒரே நாளில் முப்பதாயிரம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று செய்தியாளர்களிடம் கூறினார் தமிழகத்தில் மொத்தம் இதுவரை முப்பத்து நான்காயிரத்து நூற்று பன்னிரண்டு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தொற்று பாதிப்பு எண்ணிக்கையை கண்டு மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று கூறிய அவர் அதே சமயம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி இரண்டு ஆயிரத்து எண்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் மட்டும் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு ஒரே நாளில் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் நாமக்கல்லில் இருபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள உயிரி எரிவாயு உற்பத்தி பணிகளுக்கான இயந்திரத்தையும் நாமக்கல் சேலம் புதுச்சத்திரம் ராசிபுரம் பகுதிகளில் ஐந்து உயிரி எரிவாயு சில்லறை விற்பனை நிலையங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து இன்று காணொலி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் நாமக்கல்லில் நிறுவப்பட்டுள்ள உயிரி எரிவாயு உற்பத்தி தொழிற்சாலையில் நாள் ஒன்றுக்கு பதினைந்து டன் எரிவாயு மற்றும் இருபது டன் உயிரி உரங்கள் தயாரிக்கப்படும் என்று குறிப்பிட்டார் இந்த எரிவாயு உற்பத்தி நிலைய வசதிகளுக்கு ஏற்பாடு செய்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் வேகமாக பரவிவரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மாவட்ட தலைவர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஒரு பக்கம் குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையிலும் நாள் ஒன்றுக்கு முப்பதாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதால் மேலும் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டு வருகிறது கொரோனா பரவலை தடுக்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் முப்பதாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது மதுரை மாநகரிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அங்கும் நாளை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் புதிதாக கொரோனா தொற்று பரவி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்புகள் குறித்து அப்போது முதலமைச்சர் கேட்டறிவார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மாவட்ட தலைவர்களுடன் நடத்தப்படும் இந்த ஆலோசனைக்கு பிறகு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் மைக்ரோ லெவல் திட்ட அடிப்படையில் தன்னார்வலர்கள் மூலம் வீடு வீடாக கொரோனா தொற்றியவர்களை கண்காணிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார் சென்னை திருவற்றியூரில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் இரண்டரை லட்சம் பேரை தீவிர கண்காணிப்பில் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் திருவெற்றியூரில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஐந்து பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதில் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குறிப்பிட்டார் அருப்புக்கோட்டை தனியார் பள்ளி மாணவியர் தானியங்கி கிருமிநாசினி இயந்திரத்தை தயாரித்துள்ளது பலரது பாராட்டுதலை பெற்றுள்ளது தனியார் பெண்கள் பள்ளி ஒன்றில் ஒன்பதாவது வகுப்பு படிக்கும் ரம்யா ஐஸ்வர்ய லட்சுமி மதுமிதா ஆகியோர் இணைந்து இந்த இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளனர் முழுவதும் அல்ட்ராசோனிக் சென்சார்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ள இயந்திரத்தில் கைகளை நீட்டினால் கிருமிநாசினி தானாக வெளிவருகிறது இந்த இயந்திரம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு இன்று இலவசமாக வழங்கப்பட்டது இந்த இயந்திரத்தை தயாரித்த மாணவியர்களை மருத்துவர்கள் பாராட்டினர் அரூரில் திருமண விருந்தில் பங்கேற்றவர்களுக்கு கொரோனா தொற்று பரவி இருக்கிறதா என்று அறிய சிறப்பு பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது தருமபுரி மாவட்டம் அரூர் திருவிக்கா நகரைச் சேர்ந்த அரசு பள்ளி தலைமையாசிரியர் புதிதாக திருமணமான தமது மகளின் சார்பாக வீட்டில் திருமண விருந்து அளித்தார் இந்த திருமண விருந்திற்கு பின்னர் தலைமையாசிரியருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அவருக்கு பரிசோதனை செய்ததில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அந்த விருந்தில் பங்கேற்றவர்களுக்கு கொரோனா தொற்று பரவி இருக்கலாம் என்று அச்சம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அரூர் திருவிக்கா பகுதி தனிமைப்படுத்தப்பட்டு அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு சிறப்பு முகாம் மூலம் கொரோனா தொற்று பரிசோதனை நடைபெற்று வருகிறது ஆன்லைன் மூலம் பாடம் நடத்துவதால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என அறிக்கை அளிக்கும்படி எழும்பூர் கண் மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் விமல் மோகன் என்பவர் தாக்கல் செய்த மனு மீது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதால் உடல் மற்றும் மனரீதியாக பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று விமல் மோகன் தனது மனுவில் கூறியிருந்தார் ஸ்மார்ட் போன் லேப்டாப் போன்ற மின்னணு சாதனங்களை மாணவர்கள் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டே இருப்பதால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஆன்லைன் முறையில் பாடங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தினம் இரண்டு மணி நேரம் மட்டும் பாடம் நடத்த உத்தரவிடும்படியும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த வழக்கை நீதிபதிகள் சுப்பையா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணையில் மேற்கொண்டது இருதரப்பு வாதங்களுக்கு பின்னர் ஆன்லைன் வகுப்பு மூலமாக மாணவர்களுக்கு கண் பாதிப்புகள் ஏற்படுமா என்பது குறித்து சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனையின் டீன் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரிய காவல்துறையின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சென்னையில் நடந்த கருத்தரங்கு ஒன்றில் கடந்த பிப்ரவரி மாதம் பட்டியல் இனத்தவர்கள் குறித்து தவறான கருத்தை தெரிவித்ததாக கூறி ஆர் பாரதி மீது கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டதை அடுத்து கடந்த மாதம் ஆர் பாரதி கைது செய்யப்பட்டார் பின்னர் அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது ஜாமீனை ரத்து செய்யக்கோரி காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் ஆர்எஸ் பாரதி மீதான வழக்கில் விசாரணை முழுமையாக முடியவில்லை என்றும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதால் வழக்கின் விசாரணை பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது இதற்கு ஆர்எஸ் பாரதி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களுக்கு பின்னர் நீதிபதி சதீஷ்குமார் அளித்த உத்தரவில் ஆர்எஸ் பாரதிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய முடியாது என கூறி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை மனுவை தள்ளுபடி செய்தார் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் போதிய பயணிகள் இல்லாமல் இன்று ஒரே நாளில் பத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன கொரோனா தொற்றால் ஊரடங்கு அமல் இருக்கும் நிலையில் ஊரடங்கிலிருந்து தளர்வு அளிக்கப்பட்டு உள்நாட்டு விமான சேவை குறிப்பிடத்தக்க அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தில்லி ஹைதராபாத் கொச்சி ஆகிய இடங்களுக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய பத்து விமானங்கள் போதிய பயணிகள் இல்லாமல் இன்று ரத்து செய்யப்பட்டன மதுரை திருச்சி தூத்துக்குடி ஆகிய நகரங்களுக்கு மட்டும் குறைந்த பயணிகளுடன் விமானங்கள் இயக்கப்படுகின்றன இ பாஸ் கிடைப்பதில் சிரமங்கள் ஏற்படுவதால் பயணிகள் பலர் விமானப் பயணத்தை ரத்து செய்வதாக கூறப்படுகிறது இன்று நள்ளிரவு முதல் மதுரையிலும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் மதுரைக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது இன்று சென்னையிலிருந்து மதுரைக்கு மூன்று விமானங்களும் திருச்சிக்கு இரண்டு விமானங்களும் தூத்துக்குடிக்கு இரண்டு விமானங்களும் இயக்கப்படுகின்றன மேலும் தில்லி கொல்கத்தா அந்தமான் ஹைதராபாத் பெங்களூரு திருவனந்தபுரம் உள்ளிட்ட நகரங்களுக்கும் இருபத்தி ஒன்பது விமானங்கள் இயக்கப்பட உள்ளன சென்னையில் முழு ஊரடங்கை மீறியதற்காக எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சென்னையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் காவல்துறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை காவல்துறையினரின் சோதனையில் ஊரடங்கை மீறியதாக எட்டாயிரத்து நூற்று ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறு இருசக்கர வாகனங்கள் இருநூற்று பதினைந்து ஆட்டோக்கள் மற்றும் இருநூற்று எழுபத்து இரண்டு இலகு ரக வாகனங்கள் என மொத்தம் ஏழாயிரத்து நானூற்று பதிமூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூற்றோரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்தை தாண்டியுள்ளது அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து எண்பத்து எட்டாயிரத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது உலக நாடுகளில் கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையடுத்து இதுவரையில் உலகம் முழுவதும் தொன்னூற்றோரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து நானூற்று நாற்பத்து ஐந்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரையில் நோய் தொற்று காரணமாக நான்கு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து ஐநூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தோராயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து மூன்று லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று இருபத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு பத்து லட்சத்து மூவாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பதினோரு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தோராயிரத்து நானூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து இருநூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டாயிரத்து ஆயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள போதிலும் ஒரு லட்சம் பேருக்கு என்ற அடிப்படையில் கணக்கிடும்போது குறைவான அளவில் கொரோனா தொற்று பாதிப்பு கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு லட்சம் பேருக்கு உலக அளவில் சராசரியாக நூற்று பதினான்கு புள்ளி ஆறு ஏழு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாகவும் இந்தியாவில் ஒரு லட்சம் பேருக்கு முப்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஒரு லட்சம் பேருக்கு அறுநூற்று எழுபத்தோரு புள்ளி இரண்டு நான்கு பேருக்கும் ஜெர்மனியில்

பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்று ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது தென்கொரிய எல்லையில் வடகொரியா துண்டு பிரசுரங்களை போடுவதாக வெளியான தகவலால் இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது வடகொரியாவில் உள்ள உள்நாட்டு கொரியன் தகவல் தொடர்பு அலுவலகம் தென்கொரியாவுக்கு ஆதரவாக துண்டு பிரசுரத்தை வெளியிட்டதாக தெரிகிறது இதையடுத்து ஆத்திரமடைந்த வடகொரியா கொரியன் தகவல் தொடர்பு அலுவலகத்தை அழித்தது இந்த சம்பவம் தென்கொரியாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தென்கொரியாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமது நாட்டை பற்றி பிரச்சாரம் செய்யும் ஒரு கோடியே இருபது லட்சம் துண்டு பிரசுரங்களை வடகொரியா தயாரித்துள்ளது இந்த துண்டு பிரசுரங்களை மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பலூன்களில் கட்டி தென்கொரியா எல்லையில் பறக்கவிட வடகொரியா திட்டமிட்டுள்ளது இதற்கு தென்கொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாரதிய ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் தலைவர்கள் அஞ்சலி ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நாளை நடைபெறவுள்ள இரண்டாம் உலகப்போர் வெற்றி தின ராணுவ பேரணி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் நடப்பாண்டு இந்திய ஹஜ் பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள் சவுதி அரேபிய அரசின் வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசு நடவடிக்கை உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத ரதயாத்திரை இன்று தொடங்கியது ஒடிசா மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து நாமக்கல் மாவட்டத்தில் இருபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான உயிரி எரிவாயு சில்லறை விற்பனை மையங்கள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்